السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கையும் மகத்துவமிக்கவர்களே, நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபாக்களை பின்பற்றிய தாபியின்களினுடைய வரலாற்றில் இப்போது நாம் எல்லாம் ஒரு அற்புதமான தாபியை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு முன்னுரையாக செய்ததுனா உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், நம்முடைய அருமை தாயார் உம்முல் மோமினீன், அவர்களினுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஹைரா ரதியல்லாஹு தஆலா என்ற ஒரு சாலிஹத்தான பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கிறது. அதாவது உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலாவுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஹைரா என்ற ஒரு பெண்மணி பிள்ளை பெற்றிருக்கிறாங்க என்ற தகவல் இவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைத்ததும் உம்முல் மோமினீன் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தனக்கே ஒரு குழந்தை பிறந்த மாதிரி, அந்த அளவுக்கு தன்னுடைய அடிமையாக இருந்த ஹைரா என்ற பெண்மணியை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். ஏனெனில் அவர்களுடைய ஹைரா அந்த பெண்மணி, நாம் பொதுவாக அடிமை என்று சொன்னாலும் கூட அடிமைகளில் எத்தனை பேர் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள், அதே சமயம் சுதந்திரவாதிகளாக இருந்தவர்கள் எத்தனை பேர் ஷைத்தானுக்கு நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள், அல்லா விட்டு தூரமாக இருந்திருக்கிறார்கள். ஆக அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மிகவும் நெருக்கமாக இருந்த ஹைரா என்ற பெண்மணி தன்னுடைய அடிமையாக இருந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்ததும் மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. அவர்கள் செய்தியை திருப்பி அனுப்பினார்கள், ஹைராவை என்னுடைய வீட்டிலே வந்து தங்க சொல்லுங்கள், பிள்ளையோடு வந்து இருக்கட்டும், இங்கே வந்து நிம்மதியாக இருக்கட்டும், அவர்களுடைய வீடு வசதி குறைவாக இருக்கிறது, இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அவர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், எனவே அவர்களை இங்கே வந்து அமரச் சொல்லுங்கள் என்று தகவலை சொன்னபோது கொஞ்ச நேரத்தில் ஹைரா அவர்களே குழந்தையை கையோடு தூக்கி கொண்டு உம்முல் மோமினீன் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு வருகை தருகிறார்கள். அப்படி வருகை தந்த போது சந்தோஷம் தாழ முடியவில்லை. உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர் ஓடி சென்று அந்த குழந்தையை கையிலே வாங்கி அப்படியே அணைத்துக் கொள்கிறார்கள். முகத்தை பார்க்கிறார்கள், அந்த குழந்தையினுடைய முகம் அழகும் அறிவும் மிகுந்த முகமாக அப்போதே தெரிகிறது அவர்களுக்கு. அந்த குழந்தையினுடைய முகத்திலே அழகு இருக்கிறது சரி, அறிவு ஒளி வீசுவதையும் ஆற்றல் இருப்பதையும் செய்ததுனா உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறார்கள், உடல் முழுவதும் பூரணமானதாக தாமான படைப்பாக அழகான தோற்றத்தோடு அந்த குழந்தை இருப்பதை பார்ப்பதும் இவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. பின்பு தன்னுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஹைரா அவர்களை பார்த்து கேட்டார்கள், நம்முடைய அருமை தாயார் கேட்கிறார்கள், அசம்மைத்திய குலாமக்கியா ஹைரா, ஹைரா குழந்தைக்கு நீங்கள் பெயரை வைத்து விட்டீர்களா என்று கேட்ட போது, கல்லா யா உம்மா, நீங்க தான் அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கணுங்கிறதுக்காக நான் பெயரை வைக்கல, உங்க கையில தந்து நீங்க அதற்கு என்ன பொருத்தமான பெயரோ நீங்களே தேர்ந்தெடுத்து ஒரு பெயரை வையுங்கள், நீங்கள் பெயரை வைத்தால் அது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று, அதற்காகவே நான் பெயர் வைக்காமலேயே பிள்ளைய உங்க கையில கொண்டு வந்து தந்திருக்கிறேன் என்று சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நுசம்மி அப்படியா அலா பரக்கத்தில்லா, அல்லாவினுடைய பரக்கத்தின் காரணத்தினால் நாமே அந்த பிள்ளைக்கு பெயரை வைப்போம், இந்த பிள்ளை என்ன அழகா இருக்குது, அல் ஹசன், இந்த பிள்ளைக்கு ஹசன் நான் பெயர் வைக்கிறேன் என்றதும் அந்த வீடு முழுவதும் சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு இரண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தித்தார்கள், யா ரப்பி இந்த பிள்ளையை பரக்கத்து மிகுந்த பிள்ளையாக, அறிவும் ஆற்றலும் சிறப்பும் மிகுந்த கண்ணியமான பிள்ளையாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று அருமை தாயார் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை புரிகிறார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்பதை அந்த பிள்ளையினுடைய பிற்கால வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து உணர்த்தியது. அருமையான பெருமக்களே, இத்தகைய ஹசன் ரதியல்லாஹு தஆலா
உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலேயே வளர்ந்து வருகிறார்கள். இந்த ஹசன் ரழியல்லாஹு தன்னுடைய வாப்பா யாரு அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர், உங்க வாப்பா பேரு எஸ்ஆர். அவங்களும் ஒரு அடிமையா இருந்தவங்க தான். அவங்க யாருக்கு அடிமையா இருந்தாங்க? காத்திபு ரசூல் இல்லா, காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எழுத்தாளராக இருந்த ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமையா இருந்தவங்க. எல்லா வகையிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்புடைய பிள்ளையாக இந்த ஹசன் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். ஆக மக்களிலே மிக விரும்பிய ஒரு மனிதராகவும் அந்த எஸ்ஆர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா ரொம்ப பிரியமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய தன்மை, ரொம்ப பணிவு, பக்குவம் எல்லாமே அவர்களுக்கு பிடித்திருந்தது. இதற்கு பிறகு அந்த குழந்தை உம்முல் மோமினீன் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அசல் பேர் ஹிந்து, ஹிந்து பிந்து சுஹைல், சுஹைல் அவருடைய மகளால் ஹிந்து. அவங்களுக்கு சலமாங்கிற பிள்ளை இருந்ததுனால உம்மு ஸலமா, ஸலமா அவங்களுடைய தாயார் என்று அவங்களுக்கு பெயர் வந்தது. கைர், ஆனா உம்மு ஸலமான்னு சொன்னதை எல்லாருக்கும் விளங்கும். உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இந்த அற்புதமான குழந்தை அழகாக வளர்ந்து வருகிறது. உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இன்னொரு சிறப்பு. என்ன சிறப்பு என்றால், ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே அதிகமான ஹதீதை ரிவாயத்து செய்தவர்களும் இவர்கள் தான். 389 ஹதீதுகளை ரிவாயத்து செஞ்சிருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக 389 ஹதீதுகளை ரிவாயத்து செய்தவர்கள் செய்ததுனா உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிக தாராளமாக கொடை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணியாகவும் அழகான பெண்மணியாகவும் அக்கல் ரொம்ப ஞானமுள்ள பெண்மணியாகவும் திகழ்ந்தவர்கள் நம்முடைய அருமை தாயார் செய்ததுனா உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுடைய வீட்டில் அந்த புள்ள வளரு எப்படிப்பட்ட தர்பியத்து கிடைத்திருக்குங்கிறத பாருங்க, அற்புதமான தர்பியத். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அவர்களை வீட்டை ஒட்டி தான் மற்ற ஸல்லல்லாஹு மனைவிமார்கள் உம்மாத்து மோமினுடைய வீடுகள் இருந்தது. இந்த பிள்ளை என்ன செய்யும், வளர்ந்து வரும் பொழுது கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சு, அவள ஆரம்பிச்சு, நவள ஆரம்பிச்சு இப்படிலாம் போகும் பொழுது இந்த வீட்டு முகடுக்கு மேலே ஏறினும் பிள்ளை ஏறி ஒவ்வொரு உம்முல் மோமினின் வீட்டை தாண்டி தாண்டி போமா. வீடு முழுவதும் அந்த குழந்தையினுடைய அந்த அழகையும் அந்த நடவடிக்கைகளையும் பேச்சையும் பார்த்து உம்முல் உம்மாத்து மோமினிகளாம் சந்தோஷம் அடைந்தார்கள். நம்ம வீட்டுக்கு பிள்ளை வராதா அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். அவ்வளவு அழகு அறிவோடையும் இருந்தது. அந்த பிள்ளை வளரும் போது அதனுடைய மழலை மொழியிலேயே அறிவும் வெளிப்பட்டது. இதன் காரணத்தினால் உம்முல் மோமினின் உம்மு ஹாத்துல் மோமீன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்த ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள் எல்லாம் அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வராதா அப்படின்னு ஒவ்வொரு வீட்டையும் வீடு முழுவதும் எல்லாரும் சுதந்திரமா சுத்திட்டே வரும். எல்லா வீட்டினுடைய செல்ல பிள்ளையாகவும் ஹதரத் ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, இன்னொரு சிறப்பு, நம்ம எல்லாருக்கும் உம்முல் மோமினின் தாய் தான், மோமின்களுக்கு தாயா இருக்கிறாங்க உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னொரு சிறப்பும் அவங்களுக்கு இருக்கு. யாரு? ஹசன் ரழியல்லாஹு தஆலா. நமக்கு உம்முல் மோமினின் நம்ம சொல்லிடுவோம், அவங்களுக்கு இன்னொரு வகையிலும் தாயாக ஆகிறார்கள். எப்படி தாயாக ஆகிறார்கள் என்றால், சில வேலைகளுக்காக வேண்டி இது பச்சனம் குழந்தைகளாக இருக்கும் போது ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தாயார் கைரா வெளியில வேலையா போவாங்க, சாமான் வாங்குறதுக்கு வெளியில ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியில போகும் பொழுது இந்த பிள்ளை பசித்து அழுதால், பசித்து அழுத என்ன செய்வாங்க, உம்முல் மோமினீன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பாப்பாங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னா ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டார்கள். அப்படி அழைத்துக் கொண்டால் அவர்கள் குழந்தை பெற்றவர்களும் அல்ல முஸ்லமா இருந்த சமயத்தில், பால் ஊறுவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற ஒரு அற்புதமான பெண்மணியாக இருந்ததின் காரணத்தினால் தன்னுடைய மார்போடு அந்த குழந்தையினுடைய வாயை வைத்ததும் பால் சுரக்க ஆரம்பித்தது. அந்த அற்புதத்தை அவர்களை பார்க்கிறார்கள். ஆக ஒரு உம்முல் மோமினின் மூலமாக இன்னொரு நபர் பாலை அருந்தினார்கள் என்று சொன்னால் அது ஹசன் ரழியல்லாஹு மாத்திரமே. அப்படி ஒரு சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. ஆக நமக்கு ஒரு வழியிலே தாய் என்று சொன்னால் ஹசன் ரழியல்லாஹு அவர்களுக்கு ரெண்டு வழியிலே தாய், உம்முல் மோமினின் அடிப்படையிலும் தாயா இருக்கிறாங்க, பாலூட்டியவர் என்ற அடிப்படையிலும் தாயா இருக்கிறாங்க. பால் சுரக்க ஆரம்பித்தால் பரக்கத்தாக பால் சுரந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக நியாயமான பல தடவை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அமுது அருந்திருக்கிறார்கள் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட சிறப்பும் பாக்கியமும் பெற்ற ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இனி வளர ஆரம்பிச்சாங்க. வளர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த இல்மும் அதிகமாக அவர்களிடத்தில் இருந்தது. மதீனா ஷரீஃபிலே நிறைய சஹாபிகள் இருந்ததால் அந்த சஹாபிகளிடத்திலாம் போய் அதிகமாக கல்வி கற்கக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு கிடைத்தது.
குறிப்பாக உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு மூஸல் அஷ்ஆரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் உங்களுக்கு உஸ்தாத். எப்படிப்பட்ட இல்மை பெற்றிருப்பார்கள் என்று பாருங்க. ரெண்டு கலீபாவும் உஸ்தாதா இருந்திருக்கிறாங்க, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு உஸ்தாதா இருந்திருக்கிறாங்க, அலிநாயகமும் இருந்திருக்கிறார். என்றாலும் கூட அதிகமான இல்மை அவர்கள் யாரிடமிருந்து பெற்றார்கள் என்றால் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் அதிகமான இல்மை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இல்மையும் பெற்றுக் கொண்டார்கள். சைதுனா அலிநாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்வது போன்ற இபாதத்து பேணுதல் எல்லாமே இவர்களிடத்தில் அப்படி வந்தது. அவங்களுடைய வாரிசாகவே அவங்க திகழ்ந்தான். சைதுனா ஹசன் ரழியல்லாஹு ஏற்கனவே அவங்க ஹசன் ரழியல்லாஹு புள்ள இருக்கு, ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹசன் இப்னு யஸார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களும் அந்த ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றே வாப்பாவை போன்றே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வளர்ப்பு தந்தையை போன்றே அலிநாயகத்தை நினைத்து அவர்களுடைய முழு வாழ்க்கையும் பின்பற்றி அற்புதமாக வாழ்ந்து வந்தார்கள். நியாயமான ஞானம் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக கிடைத்தது. அதே போன்று ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு சமயத்திலேயும் இல்மை அவர்கள் அதிகமாக பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு வயசு 14 ஆகும் பொழுது அவங்களுடைய பெற்றோர் என்ன செஞ்சாங்க, பசராவுக்கு போயிட்டாங்க, இராக் பசராவுக்கு போனாங்க. அப்படி போய் அங்கே வளர்ந்ததற்கு பிறகு அவர்களுடைய ஹசன் என்பதோடு பசரி என்பதும் சேர்ந்து கொண்டது. பசராவுக்கு சென்றதால் ஹசனுல் பசரி என்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு சேர்ந்தது. இப்போது நமக்கு தெரியும் ஹசன் பசரிங்கிற அவர்களுடைய வரலாற்றை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பும் மகத்துவம் மிக்கவர்களாக திகழ்ந்த ஹசனுல் பசரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புனிதமான தங்களுடைய வாழ்க்கை காலத்தை பசராவிலே கழிக்க ஆரம்பித்தான். அங்கேயும் வரக்கூடிய சஹாபிகளிடத்திலே வந்து நிறைய கல்விகளை தேடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் போய் கல்வியை கற்று கற்பார்கள். அதற்கு பிறகு கற்ற கல்வியை மக்களுக்கு மஸ்ஜிதிலே அமர்ந்து அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி அங்க வருவாங்க. அவங்க இருந்து தஃப்ஸீர் எடுத்துக்கிட்டாங்க, ஹதீதை எடுத்துக்கிட்டாங்க, கிராத் என்ன குரான் ஓதக்கூடிய முறைகளை என்ன செய்து கொண்டார்கள், எடுத்துக்கொண்டார்கள். மற்ற சஹாபிகள் இடத்துல மற்றவர்களிடம் இருந்தெல்லாம் லுகத்து அதபு அதுபென்ச இலக்கியம் ஃபிக்ஹு போன்ற எல்லா கலைகளிலும் தேர்ந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்து மக்களுக்கும் அவர்கள் பயனளித்தார்கள். சங்கையானவர்களே, சத்தியத்தை எடுத்துச் சொல்வதிலே மிக உறுதியானவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதையும் நாம் வரலாற்று ரீதியிலே பார்க்க முடிகிறது. மிகவும் நுட்பமான அறிவு, நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு இவைகளெல்லாம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஹாலிது பின் சஃப்வான் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. எங்கள் பகுதியினுடைய கவர்னராக இருந்த மஸ்லமத் பின் அப்துல் மலிக், ஹையரா என்ற பகுதியில் எங்களுடைய கவர்னராக இருக்கிறார் மஸ்லமத் பின் அப்துல் மலிக். அவர் ஒரு நாள் என்னை சந்தித்தார். ஹாலிது பின் சஃப்வான் சொல்றாங்க, ஆமா ஹசனுல் பசரியை பத்தி மக்கள் நிறைய பேசுறாங்களா, அவளை நான் பார்த்ததில்லை, அவளை பத்தி நிறைய தகவல்கள் வருகிறது, மிகப்பெரிய ஆபிதாகவும் ஆலிமாகவும் ஆரிஃபாகவும் இருக்கிறாங்கன்னு மக்கள்லாம் பேசுறாங்களே, உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியுமான்னு கேட்டது. அவங்க சொன்னாங்க, அஸ்லஹ அல்லாஹ் அமீர், அல்லாஹ்வுல அவங்களை சிறப்பாக்குவானாக என்று சொல்லிவிட்டு ஹாலித் பின் சஃப்வான் சொல்றாங்க, தெரியுமாண்டா கேக்குறீங்க, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க, நாங்க ரெண்டு பேரும் அடுத்த வீட்டுக்காரர்களாக இருக்கிறோம், எனவே மற்றவர்களை விட அவர்களை நான் அதிகமாக தெரிந்திருக்கிறேன், எனவே அவங்களை பத்தி சொல்வதற்கு மிக தகுதி உடையவன் நான் தான் அப்படின்னா சொல்லுங்க. ஹாதி மாயந்த அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க, நான் அவங்க பத்தி கேள்விப்படணும். இன்னஹு இம்ருன் சரீரத்துஹு கஅலானியத்திஹி, அவங்களுடைய வெளித்தன்மை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அவங்களுடைய உள்தன்மை, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு கிடையாது. அவர்களுடைய மறைமுகமான வாழ்க்கை, வீட்டுக்குள்ள எப்படி வாழ்றாங்கிறது நமக்கு தெரியாது, வெளிரங்கத்தில் எப்படி தெளிவாகவும் சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறார்களோ அதே பரிசுத்தம் அவர்களுடைய உள் வாழ்க்கையிலும் இருக்கிறது. ரொம்ப பரிசுத்தமான ஒரு மனிதர். இதா அமர பி மஅரூஃபின் கான அமல நாசிபிஹி, ஏதாவது நல்லதை அவர்கள் ஏவினால் முதலாவது அதை அவங்க செஞ்சிருவாங்க, எதையாவது தீயதையை விளக்கினால் முதலாவது அதை விட்டு விலகுவதும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். மக்கள் கையிலே இருப்பதை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதின் மீது ஆசை கொள்ள மாட்டார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்திலே உள்ளதின் மீது ஆசை கொள்வார்கள். மக்கள் அவர்களை நாடி செல்லக்கூடியவர்களாக இருப்பதையும் நான் பார்க்கிறேன் என்று அவங்களை பத்தி அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது ஹாலித் பின் சஃப்வான் சொல்லிட்டு வர்றாங்க, இந்த அமீர் கவர்னர் மஸ்லமத் பின் அப்துல் மலிக் சொல்றாரு, ஹஸ்பக்
ஹஸ்புக்கு யா காலித், போதும் 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 என்று சொல்லிட்டு கைஃப எதில்லு கௌமுன் ஃபீஹி மிதுல் ஹாதா, இப்படிப்பட்ட ஹசனுல் பசரி ரழியல்லாஹு தான் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்திலே இருக்கும் பொழுது அந்த சமுதாயம் எப்படி வழிகெடும்? இப்படிப்பட்ட தூயவர்கள் எல்லாம் இருந்தால் அந்த சமுதாயம் சிறப்பான சமுதாயமாக அல்லவா இருக்கும் என்று வாயார வாழ்த்தினார் மஸ்லமத் பின் அப்துல் மலிக் என்று காலித் பின் சஃபான் ரழியல்லாஹு தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, இவர்கள் நாம் ஏற்கனவே சொன்னோம், எங்கேயாவது தப்பு நடக்குதுன்னு சொன்னா அந்த தப்பை திருத்துறதுல முதன்மை ஆளா இருப்பாங்க. ஒரு தடவை ஈராக்ல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சக்கபி ஒரு பெரிய மாளிகையை கட்டுறார். மாளிகைண்டா அப்படி மார்பிள் மாளிகை, ரொம்ப அற்புதமான மாளிகை. என்ன செஞ்சாரு? கட்டி முடிச்சார். கட்டி முடிச்சதையும் மக்கள் எல்லாம் அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விருந்தும் வைக்கிறார். தன்னுடைய பெருமையையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் வெளிப்படுத்துவதற்காக மக்களை அழைத்து வந்து பாருங்க நான் எப்படி கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய விருந்து வந்து அழைக்கிறார். எல்லாரும் போறாங்க. ஹசன் பசீர் ரழியல்லாஹு அவங்களும் போறாங்க. அவங்கள போய் வீடுகளா எல்லா மக்கள் பாக்குறாங்க, என்ன அழகா இருக்குது இந்த ரூம், எவ்வளவு அழகா இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, பாருங்க இது சுபஹானல்லாஹ், என்ன வலுவலுன்னு இருக்குது, பளபளப்பாக இருக்கிறது என்றெல்லாம் மக்கள் பேசி கொண்டு இருக்கும் பொழுது இதை எல்லாம் பாக்குறாங்க. ஹசன் பசீர் ரழியல்லாஹு எல்லாருக்கும் ஆச்சு, நட ஹசன் ரழியல்லாஹு பேணுதலானாலும் அவங்க கூட இங்க வந்திருக்கிறாங்களே என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு மக்கள் பாக்குறாங்க. சில மக்கள் நினைக்கிறாங்க அவங்களையே ஈர்க்கும் அளவிற்கு இந்த பில்டிங் என்ன செய்யுது, இந்த கட்டிடம் இருக்கிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு செய்தா ஹசனுல் பசரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, மக்களே இந்த பில்டிங்கை நீங்க பாக்குறீங்க, ஃபிரௌன் இருந்தானே இதை விட பெரிய பில்டிங் கட்டினான், உங்களுக்கு தெரியுமா? இதை விட பெரிய பில்டிங் கட்டான், செய்யத ஹஜ்ஜாஜ் கட்டி இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை விட மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டினான். இவன் எதை எதையெல்லாம் எழுப்பி இருக்கிறானோ அதையெல்லாம் விட பெரிய பெரிய கட்டிடங்கள் மாளிகைகள்லாம் ஃபிரௌன் கட்டினான். சும்மா அஹலகல்லாஹு ஃபிரௌன வாதா அலாமா பனா வ செய்யத, அவன் அல்லாஹு தால அதற்கு பிறகு ஃபிரௌனையும் அழித்தான், அவன் கட்டியதையும் அழித்தொழித்தான். இதை விட பெருசானதெல்லாம் அல்லாஹெல்லாம் அழிச்சு சின்ன பின்னமா ஆக்கி போட்டான். ஹஜ்ஜாஜுக்கு இதெல்லாம் தெரியாதா? நீங்க போய் சொல்லுங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க சொல்லுங்க, எங்க ஹஜ்ஜாஜ் ஆட்கள் இருக்கலாமே, லைத்தல் ஹஜ்ஜாஜ் யஅலமு அன்னஹு லஸ்ஸமாயி கத் மக்கது, ஹஜ்ஜாஜுக்கு தெரியாது போல வானத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மலக்குமார்கள் எல்லாம் அவர் மீது கோபமாக இருக்கிறார், வானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஹஜ்ஜாஜ் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியாது. அன்னஹு கர்ரூஹு, பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியல. அவரை புகழ்றதுனால அப்படி புகழ்றாங்க, ஆனா அதனால அவர் நாசத்தை அடைய போகிறார். நீங்க அவரை புகழ்றீங்க, அது ஏமாத்தம். ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, செல்வம் இருக்கு, நீங்க அவங்களை புகழ்றீங்களா? அதை ஏமாற்றுவது, அது அவர் நம்மளை ஏமாற்றாங்க மக்கள் என்பதும் தெரியல. வானத்தில் இருப்பவர்கள் நம்ம மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதும் கூட அவருக்கு புரியவில்லை என்று சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு ஆளு சொன்னாரு, சரி சரி போதும், அபா சாயித் ஹசன் ரதி அது அவங்களை போதும், அவங்களுடைய குண்ணியத்து பேர் அபா சாயித்ங்கிறது, அபா சாயித் ஹஸ்புக்கு போதும் போதும், இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க, எதுக்கு பேசாதீங்கன்னு சொன்னான்னு சொன்னா உண்மையிலேயே ஹசனுல் பசரதி அல்லாதவங்களை நேசிக்கூடிய ஆளு. இந்த செய்தி அவனுக்கு கிடைச்ச ஹசன் பசரி சும்மா விட மாட்டான் அவன் என்று பயந்து எழுசிறார் போதும் போது. அப்போ ஹசன் பசரி சொன்னாங்க, அல்லாஹு தால அகுலில் இல்மு உடையவர்களிடத்துல ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி இருக்கிறான், எது சத்தியமோ அதை எடுத்து சொல்லணும், மறைக்க கூடாதுண்டு. அதனால நான் அந்த நிலைமையில இருக்கிறேன், நான் சொல்லுவேன், அது என்ன நிலை வந்தானே அல்லாஹ் பாத்துக்கிடுவான் என்று அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த அதோட எல்லாம் முடிஞ்சது இவங்க போயிட்டாங்க. இந்த தகவல் அங்க இருந்த எத்தனையோ ஜாசூசுகள் விருந்து வைக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எல்லாரும் காலத்தினா விழுது இந்த தகவல் எல்லாம் அங்க போகுது. என்றைக்கும் இல்லாத கோபத்தோடு அரசவையில வந்து உட்கார்ந்தார் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். சொல் கேட்கிறாரு, நீங்கள்லாம் நேற்று அங்க தானே இருந்தீங்க, மந்திரி பிரதானிகள்லாம் பார்த்து, இந்த பசராவில் உள்ள ஒரு அடிமை, ஏன்னா அடிமை குடும்பத்தில் பிறந்தவங்க தானே ஹசனுல் பசீர் ரழியல்லாஹு, அம்மாவும் அடிமையா இருந்தவங்க உம்மு ஸலமா ரழியல்லாஹு அவர்களுக்கு, வாப்பாவும் எஸ்ஆர் ரழியல்லாஹு அடிமையா இருந்தவங்க, ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்களுக்கு. அந்த அடிப்படையில் அவர் சொல்றார், இந்த பசராவில் உள்ள ஒரு அடிமை என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசி இருக்கிறாரு, நீங்கெல்லாம் வாய் மூடி சும்மா இருந்திருக்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு என்ன செய்யறேன்னு பாருங்க, உங்களையெல்லாம் நான் என்ன செய்யறேன் பாருங்க, இன்னைக்கு ஹசன் பசரி அழைத்து அவருடைய ரத்தத்தை உங்களுக்கு நான் குடிக்க வைக்கிறேன், உங்க வாயில் அவ்வளவு பேர் வாயில் அவருடைய ரத்தத்தை ஊத்துறேன் என்று பேசிவிட்டு அவர் என்ன செய்தான், ஒரு வாளையும் ஒரு விரிப்பு
நத்தா என்று சொல்வது, நத்தனா தலையை வெட்டி வைக்கிற விரிப்பு, அந்த விரிப்பையும் கொண்டு வர செய்து அரசபை நடுப்பகுதியில் வைத்திருக்கிறான். விரிப்பு விரிச்சு வச்சிருக்குது, வாளியும் முன்னால வச்சிருக்குது. அசல் பசரை அழைச்சிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சரியான உள்ளமெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையிலே சேனா ஹசன் பசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அங்கே இந்த பணியாளர்கள் சென்றார்கள், உங்களை ஹலீஃபா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அழைக்கிறார் என்று சொன்னதும் அப்படியா என்று அங்கிருந்து அனுசராங்க வர்றாங்க. எந்த மாற்றமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. எனவே இதெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்ததாகவும் அது இருந்தது. அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மிக தாராள சாதாரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அரசவைக்கு வருகிறார்கள். உள்ளே வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய இடத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கதான் இருக்கிறார் ஹலீஃபா, போங்க என்று சொன்னதும் உள்ளே போறாங்க. அந்த பவ்வாப் வாயல்காரரும் அங்கே என்ன செய்கிறார், உள்ளே வருகிறார். உள்ளே போகும் பொழுது அங்கே தெரிகிறது ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டு அதிலே வாள் வைக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்ததை புரிந்து கொண்டு சரி நம்முடைய நிலை என்ன நடக்க ஆகப் போகிறது என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஏதோ அவர்களுடைய வாய் முணுமுணுக்கிறது, ஏதோ ஒரு வாய் முணுமுணுக்கிறது. முணுமுணுத்து விட்டு அவர்கள் நேராக என்ன செய்கிறார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை நோக்கி சென்றார்கள். என்ன என்ன அழைச்சிங்களாமே ஹஜ்ஜாஜ், என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அவர்களை பார்த்ததும் ஹாஹுனா யா அபா சயித், ஹாஹுனா அபு சயித், இங்க வந்து உட்காருங்க, இங்க வந்து உட்காருங்க என்று தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொண்டு இன்னும் பக்கத்தில் இன்னும் பக்கத்தில் கிட்ட உட்காருங்க, உட்கார்ந்தாச்சு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில் எல்லாரும் சுகமா இருக்கிறாங்களா என்றெல்லாம் விசாரிக்கிறார். அங்க இருந்தவர்கள் ஆரம்பத்தினுடைய நிலை எப்படி இருந்தது, என்ன நடக்க போகிறதோ, ரத்தத்தை வேற குடிக்க வைக்க போகிறான் என்று சொல்லுகிறானே, அவர்களும் வந்து விட்டார்களே, என்ன ஆபத்தான நிலைமை தனக்கும் அவர்களுக்கும் ஏற்பட போகிறது என்று அங்கிருந்து ஒவ்வொருவரும் பயந்துகிட்டு இருந்தான். இப்ப நேர் மாத்தமா அவர் அப்படியே மாறி சீனா ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்திட்டு, வேற ஒண்ணும் இல்லை, நான் உங்களை அழைச்சது எனக்கு மார்க்கத்துல சில சந்தேகங்கள் இருக்கிறது ஷரியத்துல, அது விஷயமாக நான் உங்களை கேட்டுக்கொள்ளலாம் என்பது, அதுக்கான தாராளமா கேட்கலாமே என்று அவங்க சொல்லும் பொழுது கேள்விகளை அவன் கேட்கிறான். மார்க்க சம்பந்தமான பல கேள்விகளை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது பி ஜனானின் சாபித்தின் நிறைவான கல்போடும், ஓ பயானின் சாஹிரின் தெளிவான வார்த்தையாகவும், ஓ இல்மின் வாசியின் விரிவான விளக்கத்தோடும் அவங்க நினைச்சாங்க. ஒவ்வொனுக்கும் பதில் சொல்ல 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 அவன் அப்படியே கேட்டு அதிசயித்து போயிருக்கிறான். அங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பிறகு இப்படி கையை காட்டினதும் ஒரு தட்டுல விலை உயர்ந்த மனம் கூடிய அத்தர் கொண்டு வரப்பட்டது. அது ரொம்ப முக்கியமான ஆட்களுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ரொம்ப சங்கப்படுத்துறது. அப்படி அந்த அத்தர் வந்ததும் அதை அவர்களுடைய தாடியிலையும் அவர்களுடைய உடம்பிலையும் அதை அவனே தீர்த்து விடுகிறான். அந்த அளவுக்கு அவர்களுடைய அவனுடைய நிலையை மாற்றி விட்டார்கள் சீனா ஹசன் பசரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொன்னதற்கு பிறகு யாபா சாயித், நீங்க உங்களுடைய வருகை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, எங்களை கண்ணியப்படுத்தி விட்டது. உங்களுக்கு ஏதாவது தேவையான, எந்த தேவையும் உன்னிடத்தில் இல்லை, நீ அழைச்சா வந்திருக்கிறேன். ஒரு ஹலீஃபாங்கிற முறையில கேள்விகளை சில விளக்கங்களை கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன், சப்ஜெக்ட் முடிஞ்சது. வேற ஏதாவது இருக்கா, இல்ல வேற எதுவும் இல்லை என்று அவனே வழி அனுப்பி வைக்கிறான். இது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த பவ்வாப், இந்த வாயல் காப்போன் மாத்திரம் ஹசன் பசீர் ரலியல்லாஹு கூர்ந்து கவனித்துக் கொண்டு வந்தான். உள்ளே வந்ததும் அவர்கள் வாய் முணுமுணுத்ததை அவன் பார்த்தான். நேராக சென்று வெளியிலே போனதுக்கு பிறகு இவன் தனியா வெளியில வர்றான். யா செய்தி, நீங்க உள்ள வரும் பொழுது அந்த தட்டுல அந்த விரிப்பையும் வாளையும் பார்த்ததுக்கு பிறகு ஒரு விஷயத்தை நீங்க வாயில சொன்னீங்க, முணுமுணுத்தீங்க. அப்படி முணுமுணுத்ததும் ஹஜ்ஜாஜினுடைய நிலைமையே மாறிவிட்டது, அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்ட போது, நீ அதை பார்த்தாயோ, சரி பரவாயில்லை, நான் சொன்னதெல்லாம் யா வலிய நியமதி ஓ மலாதி இந்த குருபத்தி இஜால் நிகமத்தஹு பர்தன் வ சலாமன் அலைய கமா ஜால்தன் நார பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். என்னுடைய எனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பே அல்லாஹுவே, எனக்கு கஷ்டம் வரும் பொழுது நான் யாரிடத்தில் ஒதுங்குவேனோ அத்தகைய அல்லாஹுவே, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என் மீது கோபமாகவும் இருக்கிறான், அந்த கோபத்தை நீ மாற்று. எப்படி மாற்ற வேண்டும், பர்தன் வ சலாமன், நல்ல குளிர்ந்ததாக சலாமத்தாக என் மீது மாற்றிவிடு. எப்படி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மீது நெருப்பை நீ பர்தன் சலாமாக மாற்றினாயோ அது போன்று என்று நான் ஓதினேன் என்று சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அதை அவர் பாடமாகிட்டார். இப்ப இதுல இருந்து பெருமக்கள் சொல்லுவாங்க,
ஒரு அதிகாரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு நாம போகிறோம்னு சொன்னா இந்த துவாவை ஓதி கொண்டு சென்றால் அது முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அதிகாரிகளினுடைய துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை உடையவர்களிடத்திலிருந்து எந்த ஆபத்தும் இவருக்கு ஏற்படாது, இவர் சலாமத்தாக திரும்பி வருவார் என்று பெருமக்கள் சொல்வார்கள். இதைத்தான் நான் ஓதி சென்றேன் என்று சீன ஹசனுல் பசரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த அடிப்படையிலே அவர்களுடைய சிறப்பான வாழ்வு அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு இந்த கிலாபத்து என்பது ஜாஹித் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இடத்திலே வந்தது. அதற்கு பிறகு அங்கிருந்து யசீத் இப்னு அப்துல் மலிக் இடத்திலே வந்தது. யசீத் இப்னு அப்துல் மலிக் ஈராக்கை ஆளக்கூடிய சமயத்தில் இவர்கள் வாரக்கூடிய பசராவினுடைய கவர்னராக உமர் இப்னு ஹுபைரத்துல் ஃபசாரி என்பவரை நியமிக்கிறான். யார் நியமிக்கிறான்? யசீத் இப்னு அப்துல் மலிக் நியமிக்கிறார். யசீத் இப்னு அப்துல் மலிக் இந்த பசராவினுடைய கவர்னராக உமர் இப்னு ஹுபைரத்துல் ஃபசாரியை நியமிக்கிறார். அப்படி நியமித்த போது இந்த உமையர் இந்த உமர் இப்னு ஹுபைரா பசராவிற்கு வந்து அந்த தன்னுடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு அறிவிக்கிறார், நான் அந்த ஊரினுடைய கவர்னராக இருக்கிறேன், என்னை வந்து யசீத் இப்னு அப்துல் மலிக் என்னை கவர்னராக நியமித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் யார், மக்கள் யார் அதிகமாக பின்பற்றாங்கிறத தெரிஞ்சுக்கிற ரெண்டு பேர், ஒன்னு ஹசனுல் பசரி ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஷுராஹ்பீல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ரெண்டு பேரும் தான் முக்கியமான ஆளுங்கிறத என்ன செஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேருக்கு அழைப்பு விடுறாங்க. கண்ணியமான அழைப்பு விட்டு அந்த ரெண்டு பேரும் வர்றாங்க, வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது சொன்னாங்க, இவர் சொல்றார், யார் உமர் இப்னு ஹுபைரா, இந்த கவர்னர் சொல்கிறார், பெரியவங்களே உங்க ரெண்டு பேரும் அழைச்சதனுடைய காரணம் என்னவென்றால் இப்போது ஹிலாபத்திற்கு யசீத் பின் அப்துல் மலிக் வந்திருக்கிறார், அது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அவர் என்னை இந்த கவர்னராக ஆக்கியிருக்கிறார், அவருடைய குணநலங்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். சில சமயங்களிலே நான் பொருந்திக் கொள்ளாத தீனுக்கு மாற்றமான ஷரியத்திற்கு மாற்றமான சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் என்னை வற்புறுத்துவார், அவர் நிர்பந்திப்பார். நிர்பந்தித்தால் என்னை அதை மீண்டு நான் தாண்டி போக முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறேன். அப்படிப்பட்ட சமயத்தில் எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்களா? நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். ஷரியத்தினுடைய உட்பட்டதான் பிரச்சனை இல்லை, ஆனால் ஷரியத்துக்கு மாற்றமாக சில காரியங்களை அவர் செய்யும் பொழுது செய்ய சொல்லும் பொழுது நான் அதை மீறி செய்ய முடியாத நிலையானவனாக இருக்கிறேன். ஏன்னா அவரது கட்டளை தான் நான் செயல்படுத்தணும். இந்த மாதிரி நிலைமையில எனக்கு நீங்க உறுதுணையாக இருப்பீங்களா, என்ன செய்வீங்க என்று தயவு செய்து சொல்லும் பொழுது ஆமீர் இப்னு ஷுரபீல் சொன்னாங்க, அவர் உங்களை நிர்பந்திக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க, அவர்களும் உங்களை நிர்பந்திக்கிறாரு, இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படும், குடும்பத்துக்கு ஆபத்து ஏற்படும், இந்த மாதிரி இருப்ப இந்த மாதிரி நீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில என்ன செஞ்சிட்டாங்க, ஆமீர் இப்னு ஷுரஹபீல் சொல்றாங்க. அதாவது கவர்னருக்கு ஒரு தோதுவான ஒரு பதில சொல்றாங்க. ஹசனுல் பசரி அதை ஏதோ பதில் சொல்லல, உல் ஹசன் சாக்கித்துன் அவங்க அமைதியா இருக்குதான். அப்ப உமர் இப்னு ஹுபைரா கேட்கிறார், கவர்னர் கேட்கிறார், என்ன ஹசன் ரழியல்லாஹு தஆலா நீங்க பதில் சொல்லலாமே, உங்களுடைய கருத்து என்னங்கும் பொழுது ஹசன் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்னு ஹுபைரா ஹஃபில்லாஹ ஃபி யஸீத் வலா தஃபி யஸீத ஃபில்லா, என்ன பேசுகிறாய் நீ, யசீதுடைய விஷயத்தில் அல்லாவை நீ பயந்துக்கொள், அல்லாவினுடைய விஷயத்தை யசீத பயப்படாத, உனக்கு அல்லாஹ் எஜமானனா யசீத் எஜமானனா, யாரை பயப்படுகிறாய் நீ, அதற்கு துணையாக எங்களை வேறு நீ அழைக்கிறாயா, என்ன நடக்கிறது இங்கே, இதுவா ஆட்சி, இப்படியா கலீபாக்கள் ஆட்சி செய்தார்கள், இப்படியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஹஃபில்லாஹ ஃபி யஸீத், யசீதுடைய விஷயத்தில் நீ பயப்படு, அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய விஷயத்துல யசீத பயப்படாத, அது உனக்கு அவசியம் இல்லை. வாலம் அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யம்னாஉக மின் யஸீத், யஸீதிடம் இருந்து ஏதாவது உங்களுக்கு தங்கடம், யஸீத் என்றால் அந்த யஸீத் அல்ல, ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அவர்களை கொல்லுவதற்காக கட்டளையிட்ட அந்த யஸீத் அல்ல, இது இது யஸீத் இப்னு அப்துல் மலிக், இவர் கிலாபத்துல வந்திருக்கிறார். இந்த யஸீதுடைய விஷயத்தில் ஏதாவது உனக்கு யஸீதிடம் இருந்து ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அதை தடுப்பான், ஆனால் அல்லாவிடம் இருந்து ஆபத்து வருகிறதா யசீதால் தடுக்க முடியாது, அதை தெரிந்து கொள். இப்னு ஹுபைரா இன்னஹு யூஷிக்கு அன் யன்ஸில பிக்க மலக்குன் கலீதுன் ஷதீதுல் லா யஸில்லாஹு மாமரஹு, ஒரு காலகட்டத்தில் ஒரு மலக்கு ஒன்று வந்து நெருங்குவாங்க, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், ரொம்ப கடினமானவர்கள், திண்ணமானவர்கள், உறுதியானவர்கள்,
நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உன்னை விடமாட்டாங்க. வயுதீருக்கான் சரீரிக்க ஹாதா, இந்த உடம்பிலிருந்து உயிரை நீக்கி கொண்டு சென்று விடுவார்கள். வயன் கொடுக்க மின்சாரத்தை கசரிக்க இலாதீக்கு கபரி, உன்னுடைய வசதியான இந்த பில்டிங்கில் இருந்து நெருக்கடியான கபர்ல கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்ப என்ன செய்வ? ஹைது லா சித்தா லா தஜிது ஹுனாக்கு யசீத். அந்த எந்த இடம் தெரியுமா? அங்க யசீத் இருக்க மாட்டார், அங்க யசீத் இருக்க மாட்டார். என்ன இருக்கும்? அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக நீ செய்தாயே யசீதுக்கு துணையாக, அந்த தப்பான அமல்கள் எல்லாம் அங்க வந்திருக்கும், உன்ன கூட கொஞ்சம் ஆபத்துல தாக்கிவிடும். இப்ன ஹுபைரா இன்னக இன்தக்கும் அல்லாஹி தஆலா வஃபி தாஅத்திஹி யக்ஃபி. அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நீ நடந்தால் அல்லாஹ் உனக்கு போதுமானவன். பாயிக்கத்தை யசீத், யசீதினுடைய எல்லா விதமான நோவினைகளையும் தடுத்து நிறுத்துவதற்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த துன்யாலையும் ஆகிரத்திலும் அல்லாஹ் உனக்கு துணை நிற்பான். இன்தக்கும் மா யசீத், நீ அல்லாஹ்வோட இருந்தா, இன்தக்கும் மா யசீத் ஃபி மஅசியத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே நீ யசீதோடு இருந்தா, ஃபயின் அல்லாஹ் யக்லுக இலா யசீத், அல்லாஹ் யசீத் இடத்துல உன்னை ஒப்படைச்சிருவான், அவனுடைய அருளை விட்டு உன்னை தூரமாக்கிடுவான். எனவே இந்த மஹ்லூக்குக்கு நீ கட்டுப்பட்டு நடக்காத, ஹாலிக்குக்கு கட்டுப்பட்டு நட, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று சொன்னதும் ஃபபக்கா உமர் இப்னு ஹுபைரா ஹத்தா பல்லலத்து துமுஉ லஹியத்துஹு. உமர் இப்னு ஹுபைரா என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னர் தேம்பி தேம்பி அழுதார். அந்த அழுகையின் மூலமாக அவருடைய தாடியெல்லாம் நனைந்து விட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எழுந்து, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் சொன்னதுதான் மிகச்சரி, நீங்கள் சொன்னதின் மூலமாக என்னுடைய கல்வி திறந்து விட்டது, இனி நான் சரியாக நடந்து கொள்வேன். ஒரு கட்டத்தில் ஒரு வேளை யசீத் எனக்கு மாற்றமாக ஷரியத்திற்கு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமாக நடக்க சொன்னால் அதை நான் எதிர்ப்பேன், என்னுடைய கல்வியில ஈமான் பரிசுத்தமாக உங்களுடைய போதனையின் மூலம் வந்து விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். வெளியில வந்தாங்க, மக்கள் எல்லாரும் காத்து நிக்கிறாங்க. என்ன நடந்தது? கவர்னர் என்ன சொன்னாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லல, மாறாக ஷாபி ஷுரஹபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆமிர் இப்னு ஷுரஹபில், அவங்கள வந்து ஷாபின்னு தான் எல்லாரும் அறிவிப்பாங்க. ஷாபினா பிரபல்யமான வரலாற்று. ஷாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நான் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கற மாதிரி இருந்தேன், ஆனால் ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு மிக அற்புதமாக நடந்து கொண்டார்கள். நடந்து கொண்டதின் மூலமாக பரிசுத்தமான ஒரு மனிதராக நம்முடைய கவர்னர் மாறிவிட்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 80 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த துன்யால. இந்த 80 ஆண்டு காலத்தினுடைய இடையிலே அவர்களுடைய இல்மினுடைய சேவை மிக விசாலமானதாக இருந்தது. ஹிக்மத்தும் ஃபிக்குஹும் இல்மும் நிறைந்தவர்களாக, ஞானம் நிறைந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். சூஃபியாக்களினுடைய ராஜாவாகவும் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். ஒரு மனிதர் வந்து அவர்கிட்ட கேட்கிறார், இந்த துன்யா எப்படி, ஆகிரத்து எப்படி அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இன்ன முதல்ல துன்யா உள்ள ஆகிறா கமதல் மஷரிக்க உள் மகரிப். அட துன்யா ஆகிரத்தை பத்தி கேட்கறியா? அது மஷரிக்க மகரிப்பு மாதிரி, நீ ஒன்ன நெருங்கி போகும்போது ஒன்னு தூரமா போயிடும். துன்யாவை நீ நெருங்கி போனியா, ஆகிரத்து தூரமா போயிடும். ஆகிரத்து நெருங்கி போனா துன்யா தூரமா போயிடும். நீ மஷரிக்க நோக்கி போனா மகரிப்பு தூரமா போயிடும், மகரிப்பு நோக்கி போனா மஷரிக்கு தூரமா போயிடும். இத மாதிரி துன்யாவை நீ நெருங்கி சென்றால் ஆகிரத்து மிக தூரமானதாக உன்னை விட்டு விலகி சென்று விடும், ஆகிரத்தை நீ நெருங்கி சென்றால் துன்யா விட்டு நீ தூரமாக ஆகிவிடுவார் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். ஒன்றை நெருங்கும் பொழுது இன்னொன்று தூரமாக போய்விடுகிறது. சரி, இந்த துன்யாவை பத்தி தான் நீங்க சொல்லுங்களேன் அப்படிங்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த துன்யாவை பத்தி நீ கேட்கிறா, இதுல கவலையும் துக்கமும் துன்பமும் தான் நிறங்கி இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய ஹலாலான விஷயங்களை பத்தி கேள்வி கணக்கு இருக்கு. துன்யால ஹலாலான முறையில சம்பாதிக்கிறோம், ஹலான முறையில வாழ்றோம், இருந்தாலும் கூட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பானா இல்லையா, எப்படி சம்பாதிச்சானா? சரி, ஓகே, ஆக கேள்வி கணக்கு இருக்கு. ஹலால் ஒஃபிய ஹலாலிஹா ஹிசாப், அதனுடைய துன்யாவினுடைய ஹலாலிலே ஹிசாபு கேள்வி கணக்கு இருக்கிறது. ஒஃபிய ஹராமிஹா இக்காபு, அதனுடைய ஹராமில தண்டனை இருக்கு. அது ஹலாலிலும் ஹிசாபு, அதுவும் ஹராபு தான், ஹராமிலையும் இக்காபு தண்டனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஒமனிஸ்தகனா ஃபீஹா ஃபித்னா, இதுல யாரு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறாள், வசதியோட வாய்ப்பா இருக்கிறாள், ஃபித்னாவில் ஆழ்ந்து போயிடுறாரு. ஒமனிஸ்தகர ஃபீஹா, யார் அந்த துன்யாவில ஏழையாக இருக்கிறாரோ ஹுசினா, அவர் கபல்ல ஆழ்ந்து போயிடுறாரு. ஹசினா, வசதி வந்தா ஃபித்னா வருது, ஏழ்மை வந்தா கவலை வருது, இதுதான் துன்யா என்று சொல்லிவிட்டு, சரி இந்த மக்களினுடைய நிலையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இந்த துன்யாவில வாழும் பொழுது மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? துன்யாவை கொடுக்க வைக்கிறாங்க, ஆகிரத்தை மெளிய வச்சுட்டாங்க. ஆகிரத்தை என்ன செஞ்சிட்டாங்க?
மெளிய வைத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க. மக்களினுடைய உழைப்புகள் ஹராமாக இருக்கிறது, அதனுடைய தாமுகள் அவங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கிறது ஹஸ்பு, அடுத்தவர்கள் பறிக்கக்கூடியதாக இருக்கிறது, அவங்களுடைய ஹிதுமத்துகள் இருக்கிறதே அது பெருமையாகவும் இருக்கிறது, கூலியை எதிர்பார்த்ததாக இருக்கிறது, இனிப்பானவைகளை கொண்டு புளிப்பின் பால் கசப்பின் பால் அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு குளிரா இருக்கும், உள்ள போய் பார்த்தா என்ன செய்யும், சூடா இருக்கும். பார்ப்பதற்கு பசுமையா இருக்கும், உள்ள போனா காஞ்சி போனதாக இருக்கும். இப்படித்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த துன்யாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஏன் இப்படி எல்லாம் போட்டு தேவையில்லாத கேள்வி கேட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் வழங்கியிருக்கிறான். ஐன ஜாருக்கள் முகத்தாஜ், உனக்கு தேவையான உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன்லாம் ஏழைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே, அவனுக்கு நீ என்ன உதவி செய்தாய்? ஐன எத்தீமு கௌமிக்கள் ஜாய், பசித்து போய் இருக்கக்கூடிய உன்னுடைய கௌமில் இருந்த எத்தீம்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு செத்துருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்தாயா? ஐன மிஸ்கீனுக்குள்ளது, எந்த ஒரு இலைக்கு உன்னை எதிர்பார்த்திருக்கக்கூடிய எத்தனை மிஸ்கீன்கள் இருக்கிறாங்க? ஐனமா வசாக்க பில்லாஹ் பிஹில்லாஹு அஸ்ஸவஜல்ல, அல்லாஹ் எத்தனை விஷயங்களை வசியத்து செய்திருக்கிறான், அந்த வசியத்து செய்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் அள்ளி கொடுத்து விட்டீர்களா? அந்த வசியத்தை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா என்று ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகும் பொழுதும் அடையும் பொழுதும் உங்களுடைய வாழ்வு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சீன ஹசனுல் பசரி ரதி அல்லாஹு தனவர்கள் சொன்னார்கள். 80 வருடங்கள் வாழ்ந்த அந்த பெருமகனார் ஹிஜிரி 110 ரஜபு பிறை முதலாம் நாள் தங்களுடைய வாழ்வை நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அவங்களுடைய வாஃபாத் ஆகிருக்கிறார். அவங்கள அடக்கிறதுக்காகவே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க, அசருடைய நேரத்தில் அசர் கொஞ்சம் முன்பாக ஜனாசாவை தூக்கிக்கிட்டு அந்த மையவாடிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க அவங்களுடைய அந்த ஜியாரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன செஞ்சு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி தூக்கி கொண்டு போன போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாபெரும் ஜும்மா பள்ளி, அதான் எல்லா உலமாக்களும் வந்து அமைந்து சஹாபிகள் தாபீன்கள்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்கு போதித்த கல்வி கற்றுக் கொடுத்த அற்புதமான அந்த பள்ளியில் அன்றைய தினம் அசர் தொழுகை நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை என்றால் எல்லாரும் அந்த பகுதியில் இருந்து எல்லாருமே ஜனாசால கலந்துகிட போயிட்டாங்க. கட்டப்பட்ட பள்ளி கட்டப்பட்ட நாளிலிருந்து ஒரு நாள் கூட விடுபடாமல் தொழுகை நடந்த அந்த பள்ளியில் சிதனா ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தாலானுஹு அவர்கள் வஃபாத்தாகிய அன்றைய தினம் மாத்திரம் அசர் தொழுகை நடைபெறாமல் விடுதலையாக அது லீவாக என்ன செய்துவிட்டது, ஆகிவிட்டது, ஒத்துழத்தாக ஆகிவிட்டது என்று அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு மக்கள் அவர்களை நேசித்தார்கள். அப்படி நேசிக்கும் அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்களினுடைய இதயங்களில் சைதுனா ஹசனுல் பசரி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய பேரன்பை போட்டு விட்டான். அல்லாஹ்வுடைய நேசராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடைமுறையும் நடவடிக்கையும் செயல்பாடும் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் விருப்பமானதாகவே இருந்திருக்கிறது என்பதை இந்த மக்கள் திரளாக கூடிய அந்த ஜனாசாவிற்காக கூடிய அந்த கூட்டமே எடுத்து காட்டும். அந்த அளவிற்கு சமுதாயத்திற்காக பணியாற்றிய அந்த பெருமகனாரை இதையும் நிறைவாக நேசித்து அவருடைய வாழ்வை பின்பற்றி நடப்போமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால அதற்கான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தர்கள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.